சிறுகதை பொருத்தம். கதையாசிரியர் திருநீல பத்மநாபன். கதை பதிவு செப்டம்பர் 30, 2012. வாசிப்பது வனிதா. பொருத்தம். மூர்த்தி அந்த வீட்டிற்குள் நுழையும் போது வீடு அமைதியில் ஆழ்ந்து கிடந்தது. வெளிமுட்டத்தை கடந்து படியின் அருகில் நின்று கொண்டு செருப்பை கலட்டி போட்டவாறே வராந்தாவில் இடப்பக்கம் ஜோல்சியர் அருணகிரி வழக்கமாக உட்கார்ந்திருக்கும் அறையை எட்டி பார்த்தபோது அங்கே அவர் இல்லை என்று தெரிந்தது. வீட்டினுள் பாத்திர பண்டங்கள் உராயும் சத்தம் கேட்டு கொண்டிருக்கிறது. ஒரு இரு முறை களைத்து பார்த்தும் யாரும் வெளியில் வரவில்லை. வழக்கத்திற்கு மாறாக காலையில் 2 மைல் தூரம் வேகமாக நடந்ததால் அவனுக்கு மூச்சு வாங்கியது. படியேறி வராந்தாவில் கிடந்த பெஞ்சில் உட்கார கால்கள் கெஞ்சியும் யாரும் சொல்லாமல் அப்படி உரிமையுடன் ஏறி உட்கார்வது முறையல்ல என்ற ஒரு கூச்ச உணர்வுடன் அவன் நின்று கொண்டிருந்தான். திடீரென்று கீழே வீட்டின் பின்வாசல் வழியாக ஒரு இரு மண்பானைகளுடன் ஒரு நடுந்தர பிரியாயம் வரும் பெண் எதிர்பட்டாள். வேஷ்டியும் ஜம்பரும் மட்டும் அணிந்திருந்ததினால் தானோ என்னவோ அவள் மிகவும் தடிமனாக அவனுக்கு தோன்றினாள். அவர் இல்லையா, இங்கே பூஜையில் இருக்கிறார் என்று வீடை விட்டு நீங்கி தனியாக கோவில் போல் சிறி சாய் புதிதாய் கட்டப்பட்டிருந்த ஒரு அறையை அவள் சுட்டி காட்டினாள். அவன் திரும்பி நடந்து அங்கே சென்று பார்த்தபோது இடுப்பில் ஒரு காவி துண்டு மட்டும் முடுத்தபடி பீடத்தில் பிரதிஷ்டையை பண்ணி இருந்த ஒரு தங்க நிற வேலில் அருணகிரி பூஜை நிகழ்த்தி கொண்டிருப்பது தெரிகிறது. இவனும் பயபக்தி விசுவாசத்துடன் விழிகளை மூடி கரங்களை கூப்பி வேலை தாழ்ந்து தொழுது விட்டு தொழுகையுடனேயே அவரை பார்த்து சிரிப்பதாய் காட்டிய போது அங்கே இருக்கலாம், இப்போ வந்து விடுகிறேன் என்றார் அவர். அவனுக்கு மிகவும் ஆசுவாசமாக இருந்தது. திரும்பி வந்து படிகளேறி வராந்தாவில் நுழைந்து பெஞ்சில் உட்கார்ந்தான். சமீபத்தில் தரை பழுது பார்க்கப்பட்டிருந்ததை அங்கங்கே நிறம் மாறி காணப்பட்ட புதிய சிமெண்ட் காரை சொல்லி கொண்டிருந்தது. இருந்தும் தரையிலும் சுவரிலும் இனியும் பழுது பார்க்க தகுந்த வெடிப்புகள் தென்பட்டன. சுவர் முழுதும் சாமி, சினிமா நடிகர்கள், கட்சி தலைவர்கள், படக்காலண்டர்கள் என வேற்றுமையின்றி தொங்கிக் கொண்டிருந்தன. பூஜை அறையில் மணி சத்தம் கேட்கிறது. உரத்த கூரலில் அவர் மந்திரோச்சாரணம் செய்வது கேட்டு கொண்டிருக்கிறது. இவன் கையில் வைத்திருந்த பத்திரிகையை திறந்து நோக்கி ஜாதகங்கள் பத்திரமாக இருக்கிறதா என்று பரிசோதித்து பார்த்து கொண்டான். பிறகு நேரெதிர் சுவரில் யாம் இருக்க பயமேன் என்று கேட்டு கொண்டிருந்த முருகனை உற்று பார்த்தான். கடிகாரத்தை பார்த்தபோது மணி 9:30 நெருங்கிக் கொண்டிருப்பது தெரிகிறது. அப்பா இருந்திருந்தால் இம்மாதிரி பொறுப்புகள் எதுவும் தனக்கில்லை. கையிலிருந்த பத்திரிகையை புரட்டிய போது ஒரு அசாமிய கதையின் மொழிபெயர்ப்பு தென்பட்டது. அதை படிக்கலானான். பொருத்தம் இருக்காமலிருக்க வழியில்லை. பெண் வீட்டுக்காரர்கள் 2 புகழ்பெற்ற ஜோல்சியரிடம், ஒருவர் உள்ளூர் ஜோல்சியர், இன்னொருவர் வெளியூர்வாசி, ஏற்கனவே ஜாதகங்களை காட்டிவிட்டிருந்திருக்கிறார்கள். இருவராலும் நல்ல பொருத்தம், இதுதான் நடக்கும் என்று ஒருமுகமாய் அடித்து சொல்லப்பட்டுவிட்ட சமாசாரம். ஆனாலும் மாப்பிளை வீட்டிலிருந்து பொருத்தம் பார்க்காமல் சம்மதம் வழங்கலாகாது என்று வெறும் ஒரு மாமூலுக்குத்தான் இப்போ இங்கே வந்திருக்கிறோம். இவர் மட்டும் வேறொன்றும் மாற்றி சொல்லப்போவதில்லை. அவன் வாசித்து கொண்டிருந்த கதையில் மனசை ஒருமுகப்படுத்த சிரமப்பட்டு கொண்டிருக்கும் போது ஜோல்சியரை பார்க்கத்தானோ என்னவோ 2 பெண்கள் வருவது தெரிகிறது.
அவர்கள் எங்கே தனக்கு முந்தி விடுவார்களோ என்று பயந்து பத்திரிகையை முடிவிட்டு அவன் எழுந்து நின்றான். அருணகிரி பூஜையை முடித்துவிட்டு வெளியில் இறங்கி நடையை தொட்டு கண்ணில் வைத்துவிட்டு வராந்தா படி ஏறி அவனை பார்த்துவிட்டு உள்ளே சென்றார். உடுத்தியிருந்த காவி துண்டை மாட்டி வெள்ளை வேஷ்டி அணிந்துவிட்டு பலகையை எடுத்து போட்டார். சோவிகளை பரப்பினார். ஒரு தடு கை கீழே விரித்து கொண்டிருந்த போது முற்றத்தில் நின்று கொண்டிருந்த பெண்கள் ரெண்டு பேருக்களும் மெல்ல மேலே ஏறி வருவதைக் கண்டு இவன் அவசர அவசரமாக அருணகிரியின் அருகில் சென்றான். அவர் உட்கார சொல்லும் முன் தடுக்கையில் உட்கார்ந்தான். அவரும் உட்கார்ந்தார். என்ன என்று கேள்வி துணிக்க அவனை அவர் பார்த்தார். ஜாதகம் பொருத்தம் பார்க்கணும் என்றவாறு மெல்ல கையிலிருந்த பத்திரிகையை திறந்து இரண்டு ஜாதகங்களையும் எடுத்து கடவுளை வேண்டியவாறு அவர் கையில் கொடுத்தான். என் தம்பியின் ஜாதகம், நீங்கள் எழுதியதுதான் என்று மட்டும் அவன் சொன்னான். அவர் ஒன்றும் பேசாமல் ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்து கோடிட்டு முதலில் பெண் ஜாதகத்தையும் அதன் பக்கத்தில் ஆண் ஜாதகத்தையும் பார்த்து எழுதினார். பிறகு அதன் கீழ் என்னமோ எழுதலானார். தலைகீழ் தெரியும் அந்த எழுத்துக்களை கூட்டி வாசிக்க வியர்த்தமாக முயற்சி செய்தவாறு மௌனமாய் அவன் உட்கார்ந்திருந்தான். அந்த பெண்கள் இரண்டு பேர்களும் இப்போது சற்று முன் அவன் உட்கார்ந்திருந்த பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டு இங்கேயே பார்த்து கொண்டிருப்பது தெரிகிறது. இவன் பேண்ட்ஸ் அணிந்திருந்ததால் இப்படி கீழே கால்களை சம்மணம் கட்டி கொண்டு இருப்பதினால் இடுப்பின் கீழே ஒன்றும் அணியாததை போன்ற ஒரு கூச்ச உணர்வு தாக்க அடிக்கடி குனிந்து பார்த்து கொண்டிருந்தான். அருணகிரி பக்கத்திலிருந்த பஞ்சாங்கங்களை எடுத்து புரட்டுவதும் எழுதுவதுமாக இருந்தார். பக்கவாட்டில் சுவர் அருகில் சேர்த்து போட்டிருந்த கட்டில் இவன் கண்களை உறுத்தியது. அவர் வாய் திறந்தார். இந்த ஜாதகங்களில் ஷஷ்டி தோஷம் இருக்குது, அதாவது பெண்ணின் ராசியிலிருந்து ஆறாவது ராசி மாப்பிள்ளையின் ராசி. விரல்கள் ஒவ்வொன்றாய் மடக்கியவாறு மீனம், மேடம், இடமம், மிதுனம், கர்க்கடம், சிம்மம். அதனால் இந்த ஜாதகங்கள் பொருந்தவில்லை. அவனுக்கு பகீரென்றிருந்தது. பெண் வீட்டுக்காரங்க இங்கே செங்காட்டில் ஒரு ஜோல்சியிடமும் ஐநாள குறிச்சியில் ஒரு ஜோல்சியன் கிட்டையும் கேட்டிருக்காங்க. ரெண்டு பேரும் நல்லா பொருத்தம் இருப்பதாக சொன்னாங்களாமே. அதெல்லாம் நான் இதில் விளக்கமாக எழுதியிருக்கேன். ராசி பொருத்தம் இல்லாவிட்டாலும் ரெண்டு ஜாதகங்களும் பாவம் கூடி ஜாதகங்கள். அதோடு வேற அஞ்சு பொருத்தங்களும் இருக்கும். மொத்தத்தில் உத்தமம் இல்லை, மத்திய பொருத்தம். அப்போது கல்யாணம் பண்ணி வைக்கலாமா கூடாதா? கூடாது. கல்யாணம் பண்ணி வைத்தால் தம்பதிகளுக்குள் எப்போதும் மனஸ்தாபங்களும் சண்டை சச்சரவுகளும் வரக்கூடும். அவரிடம் வேறு எதையுமே கேட்க அவனுக்கு பயமாக இருந்தது. தட்சிணையை கொடுத்துவிட்டு வெளியில் இறங்கினான். என்னவோ கையில் கிடைத்தது நழுவி போய்விட்டது போல் ஒரு ஏமாத்த உணர்வு. பெண் பார்க்க சுமாராகத்தான் இருப்பாள் என்று தெரிய வந்திருந்தது. ஆனாலும் நல்ல பண செழிப்பும் படிப்பும் பண்பும் உள்ள குடும்பம். இது நடந்தால் தம்பிக்கு எப்படியும் நன்மையே. ஆனால் இந்த அருணகிரி ஜோல்சியர் இப்படி சொல்கிறாரே, வேறு இரண்டு பிரபல ஜோல்சியர்கள் அனுமதிக்கிறார்களே. இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை. தைரியமாக தாலி கட்டுடா என்று தன் தம்பியிடம் அடித்து சொல்ல இயலாத தன் பல்வீனத்தை உள்ளுக்குள் சபித்தவாறு அவன் நடந்து கொண்டிருந்தான். வெயில் சுல்லென்று உரைத்தது. மணி 9:30 ஆகிவிட்டிருந்தது. நேராக பஸ் நிலையத்தில் போய் பஸ் ஏறி ஆஃபீஸுக்கு போய்விடலாமா என்றால் மாலையில் தான் காரியாலயத்தில் இருந்து வீட்டுக்கு திரும்பி சென்று பிறகுதான் அம்மாவிடம் விஷயம் தெரிவிக்க முடியும். அதுவரை அவளுக்கு அனாவசிய சஸ்பென்ஸ், எதிர்பார்ப்பு. அவன் வீட்டில் சென்று ஜாதகங்களையும் ஜோல்சியர் எழுதிய காகிதத்தையும் அம்மாவிடம் கொடுத்துவிட்டு பொருத்தமில்லை என்ற போது அவள் என்ன என்று ஆச்சரியப்பட்டு கொண்டு நிற்கையில் மேலும் விவரங்களை சவிஸ்தாரமாய் சொல்லி கொண்டிருக்க அவகாசம் இல்லாததால் இப்போது மணி 10 ஆகிவிட்டிருந்தது.
அவன் அவசர அவசரமாக இறங்கி நடந்தான். நன்றி.